நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாநில செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும் வரைந்திருக்கின்ற அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு பல்வேறு நிலைகளிலே வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வளர்ச்சியை நாம் அடையும் போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான சவால்களையும் எதிர்நோக்கித்தான் இந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைய நிலையை எட்டியிருக்கின்றது. இன்று தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை அனைவருக்கும் நன்றாக தெரியும். நம்முடைய தீர்மானத்திலே கூட ஒரு இடத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்று நான் கருதுகின்றேன். தமிழகத்திலே பயங்கரவாத இயக்கங்கள் மிக வேகமாக வளர்ச்சியடைந்து வருகின்றன, பரவி வருகின்றன. இதனுடைய பின்னணி என்ன என்பதை பற்றி கண்டுபிடிக்க வேண்டியதும் அவற்றை இல்லாமலாக்க வேண்டியதும் அரசினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு புறத்திலே. மற்றொரு புறத்திலே ஒரு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த நோய்க்கான மருந்தை கொடுப்பது, அந்த நோயை இல்லாமலாக்குவது, அந்த நோயிலே அந்த குறிப்பிட்ட நோயிலே தேர்ச்சி பெற்ற மருத்துவருடைய கடமை. பயங்கரவாதம் என்கின்ற ஒரு நோய்க்கு தீர்வு யாரால் கொடுக்க முடியும் என்று சொன்னால் இந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய, இந்த நோயை அழிக்கக்கூடிய வல்லமை படைத்த தேசபக்த இயக்கத்தால் முடியும். அது பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு யாராலும் முடியும். இதை அவர்களும் உணர்ந்திருக்கின்றார்கள். தங்களுடைய இயக்கங்களுக்கு சவாலாக வரப்போவது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியாக மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை பல்வேறு பயங்கரவாத இயக்கங்களும் அவர்களுக்கு துணையாக இருப்பவர்களும் புரிந்திருக்கின்றார்கள். எனவே இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான விஷயம் என்று தயவு செய்து யாரும் கருத வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லுவேன், தமிழகத்திலே தேசியத்திற்கு எதிராக நாட்டிற்கு எதிராக மிகப்பெரிய சவால் வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த சவாலை முறியடிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அது முறியடிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில்தான் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய இன்றைய நிலைமை நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். இதுவரைக்கும் தமிழகத்தில் இல்லாத ஒரு சூழ்நிலை இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு காலத்திலே ஒரு தலைவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த கட்சியைச் சேர்ந்த மற்றொரு தலைவர் அந்த இடைவெளியை நிரப்பக்கூடிய அளவுக்கு வல்லமை படைத்தவராக இருந்து கொண்டிருப்பார். அவருடைய ஒற்றை சொல்லுக்கு அத்தனை பேரும் கட்டுப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருந்தன. அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய ஏறக்குறைய 30% 40% மக்கள் அந்த தலைவருடைய வார்த்தையை நம்பக்கூடிய வகையிலே, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே, கட்டுப்படக்கூடிய வகையிலே இருந்து கொண்டிருந்தார்கள். ஒரு தலைவர் காமராஜருடைய காலத்திற்கு பின்பாக இருந்தாலும் சரிதான், பேரறிஞர் அண்ணா அதற்கு முன்பாக காலமான காலத்தில் இருந்தாலும் சரிதான், அவர் இறந்த நேரத்தில் உடனடியாகவே திராவிட முன்னேற்ற கழகத்திலே கலைஞர் அவர்களும் நெடுஞ்செழியன் அவர்களும் வந்துட்டாங்க.
அது பின்னாடி கலைஞர் ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்தி கொண்டார். இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். கலைஞர் அவர்கள் கட்டுப்படுத்தியது தன்னுடைய தொண்டர்களை மட்டுமல்ல, அவருடைய சொல்லுக்கு தமிழகத்திலே ஏறக்குறைய 30% 40% மக்கள் செவிமடுத்தார்கள், கேட்டுக்கொண்டார்கள். காமராஜருடைய காலத்துக்கு பின்னாடி இங்கே காங்கிரஸ் இல்லாமல் போயிருக்க முடியும், ஆனால் இந்திரா காங்கிரஸ், இந்திரா காந்தி அம்மையார், அந்த கட்சி வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அது பின்னாடி எம்ஜிஆர், எம்ஜிஆர் அவருடைய மரணத்துக்கு பின்னாடி ஜெயலலிதா அம்மா அவங்க ஏறி வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் அப்படி ஆயிப்போச்சு. தலைமை இல்லாத தமிழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் ஏற்றெடுத்துக் கொள்கின்றோமோ இல்லையோ, அந்த தலைமை நாம் ஏற்றெடுத்துக் கொள்கின்றோமோ இல்லையோ, திராவிட முன்னேற்ற கழகத்தை, காங்கிரஸை நாம் ஏற்றெடுத்துக் கொள்கின்றோமோ இல்லையோ, அந்தந்த கட்சிகளிலே இருந்த தலைமை அந்த தொண்டர்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே, தமிழக மக்களையும் ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடிய வகையிலே இருந்து கொண்டிருந்தார்கள். இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை ரெண்டுமே இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையினுடைய சொல்லை கேட்டு முழுமையாக அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கூட இல்லை. அந்த தலைவனுடைய சொல்லை கேட்டு தமிழக மக்கள் அது அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அவங்க தலைமைக்குள்ளார கட்டுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தொண்டர்கள் பத்தில குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன, கட்டுப்பட்டதுக்கு இல்லை, மக்களும் செய்தித்தாழ்ப்பதற்கு தயாராக இல்லை. இது மாதிரி ஒரு நிலைமை இதுக்கு முன்னாடி எந்த காலத்திலும் வந்தது கிடையாது, முதல் முறையாக இப்போது வந்திருக்கின்றது. தலைமை இல்லாத ஒரு கூட்டம் எப்படி தத்தளிக்குமோ அதே போன்ற ஒரு நிலைமை இன்று தமிழகத்திற்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதில் ஒரு விசேஷமான அம்சம், கடந்த 1-2 ஆண்டுகளாக நடந்திருக்கின்றது. ஜெயலலிதா அம்மா இந்த காலத்திலிருந்து உருவாகி வந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு மிகப்பெரிய அளவிலே எட்டவில்லை என்று சொன்னாலும் கூட, இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடியினுடைய செல்வாக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும், இளைஞர்கள் மத்தியிலும், பொதுமக்கள் மத்தியிலும், கிராமத்தில் இருக்கக்கூடிய வயதான பாட்டி முதற்கொண்டு அத்தனை பேருடைய மனதிலும் பிரதமர் நரேந்திர மோடியுடைய பெயரும் புகழும் பதிந்து போய்விட்டது. அது அப்படியே நம்ம பாரதிய ஜனதா கட்சி என்று நாம் கருத முடியாது. இருந்தாலும் கூட இன்னைக்கு செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவராக, எப்படி பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இருந்தாரோ, அண்ணா அவர்கள் இருந்தாரோ, காலம் சென்ற முதல் அம்மா அவர்கள் இருந்தாங்களோ, இதே போல ஒரு நிலைமை இதை விட மிக பிரம்மாண்டமாக, இது அத்தனை பேரையும் சேர்த்தால் எப்படி ஒரு கூட்டு ஒரு தலைமை இருக்குமோ அதே போன்ற ஒரு தலைமை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டதை இருக்கக்கூடிய பல்வேறு தீய சக்திகள் கவனிக்க ஆரம்பித்தார்கள். அவங்களுக்கு நல்லா தெரியும், இது பாரதிய ஜனதா கட்சியுடைய சக்தி இல்லை, இது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சக்தி. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய செல்வாக்கு அதிகமாக அதிகமாக அது தமிழக மக்கள் மத்தியிலே பதிய பதிய அந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி செல்லும். அது செல்வதற்கான வாய்ப்புகள் இப்போது உருவாகிவிட்டது. தலைமையற்ற மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கின்றது. தலைமையற்ற மாநிலத்திலே ஒரு தலைமை வந்துவிடக்கூடாது. தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வலுப்பெற்றதாக மாறிவிடக்கூடாது, அது மாறாமல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையும் அவர்களுக்கு எழுந்திருக்க முடியும். ஒருபுறத்திலே தேசத்தை அழிக்க வேண்டும்,
இன்னொரு புறத்திலே தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியுடைய செல்வாக்கு வளர்ந்துவிடக் கூடாது. இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் கடைபிடித்து வந்த பிரிவினைவாத கொள்கைகள், அது 1951 திராவிட முன்னேற்றக் கழகம் துவக்கப்பட்ட போது திராவிட முன்னேற்றக் கழகம் கைவிட்டது என்று சொன்னார்கள். அதுக்கு பின்னாடி பல்வேறு இயக்கங்கள் முளைத்து வந்திருக்கின்றன. தமிழன் என்று சொல்லக்கூடிய ஒரு தனி பிரிவு, தனி இனம், மற்ற இந்தியர்களோடு இவர்கள் கலக்க முடியாது என்கின்ற ஒரு போதனை, இதையெல்லாம் அவர்கள் எடுத்துச் சொல்ல முடியாத நிலையிலே இருந்து கொண்டிருந்தார்கள். இயக்கங்கள் நடத்தி கொண்டிருந்தார்களே ஒழிய அதை வெளிப்படையாக எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தார்கள். 2009 இறுதி யுத்தம், இறுதி யுத்தத்திற்கு பின்பாக இலங்கை தமிழருடைய பிரச்சனைகள் ஓரளவு சுமூகமான பின்பாக இலங்கையினுடைய பிரச்சனையை பற்றி, தனிநாடு தனியிடத்தை பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தார்கள். இயக்கம் இருந்து கொண்டிருந்தது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் இயங்கிக் கொண்டிருந்தார்கள். வெளிப்படையாக அவர்களுக்கு சொல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகவில்லை. இப்படி பல்வேறு இயக்கங்கள், பயங்கரவாத இயக்கங்கள், முஸ்லிம் பயங்கரவாத இயக்கங்கள், பாரதிய ஜனதா கட்சி ஒழித்தால்தான் முடியும், இந்துத்வத்தை ஒழித்தால் தான் முடியும் என்று சொல்லக்கூடிய சிந்தனை படைத்தவர்கள் இவங்கெல்லாம் கூட பல்வேறு குழுக்களாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். வெளிப்படையாக வரக்கூடிய வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இப்போ எதை வைத்துக் கொண்டு வெளிப்படையாக வருவது? நோய் முற்றி வந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கு கேன்சர் வந்தா தெரியாது, கேன்சர் உள்ளால உடம்பு முழுக்க அரிச்சுக்கிட்டே இருக்கும். நாம எல்லாம் நல்லா தான் இருந்துகிட்டு இருப்போம், திடீர் ஒரு கட்டி வந்த பிறகு டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது சொல்லுவாங்க கேன்சர் அப்படின்னு. அப்போ கவனிக்காம போனா என்ன ஆகும்னு தெரியும். ஆகையினால இந்த உள்ளால அமைங்கிருந்து வேலை செய்தவங்க இப்ப கொஞ்சம் புடைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க, வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வெளியே தெரிவதற்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்ட சந்தர்ப்பம் ஜல்லிக்கட்டு. ஆரம்பத்திலிருந்து நான் இதனுடைய பின்னணியை கொஞ்சம் சொல்ல விரும்புகின்றேன். ஆரம்பத்திலிருந்து மத்திய அரசாங்கத்தினுடைய சார்பில் நாம் அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்து விட்டோம், எல்லா விஷயத்தையும் நாம பண்ணணும். சென்ற ஆண்டு நாம் உரிமை கொடுத்தோம், அது தடை செய்யப்பட்டது. மீண்டும் நாம் அதே உரிமையை கொடுப்போம்னு சொன்னா இரண்டாவது தடையாக அது சுப்ரீம் கோர்ட்ல நிற்கும். ஆகையினால தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம், தயவு செய்து நீங்கள் சட்டத்தை கொண்டு வாருங்கள் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி ஒப்புக்கு சொல்லவில்லை. பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள், அகில இந்திய தலைவர் சொன்னார் மாநில அரசாங்கம் சட்டம் கொண்டு வரட்டும் என்று சொல்லி. நீ தமிழ்நாட்டில் உள்ள ஆள விடுங்க, மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னார்கள் மாநில அரசாங்கம் சட்டம் கொண்டு வரட்டும் அப்படின்னு. நாம சொல்றதை கணக்கில் எடுக்க வேண்டாம், நாம பேசுறதுல வேண்டாம். இங்க ஒரு அரசாங்கம் தேவையா இல்லையா? இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் நியமன அரசாங்கம் இல்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அலசி ஆராய்ந்து இவற்றில் இவையெல்லாம் தான் முடிக்க முடியும் என்று சொல்லி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காமல் தான் அந்த முழுமையான வாய்ப்பையும் எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்த்து, அது தீர்க்க முடியாத சூழ்நிலை வரும்போது மத்திய அரசாங்கத்தினுடைய உதவியை பெறுவது, பிற மாநிலங்களுடைய உதவிகளை பெறுவது, இதெல்லாம் செய்ய வேண்டியது மாநில அரசாங்கம். ஆனா துரதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா எதை எடுத்தாலும் சரிதான் மத்திய அரசாங்கத்தின் மீது குற்றம் சொல்வது.
மத்திய அரசாங்கம் செய்யல, மத்திய அரசாங்கம் செய்யல, மத்திய அரசாங்கம் செய்யல அப்படின்னு. வறட்சி வந்தாலும் சரிதான், வெள்ளம் வந்தாலும் சரிதான், முதல்ல மாநில அரசாங்கம் என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கின்றது? ஒன்றும் கிடையாது. நாம ஒவ்வொரு விஷயத்திலும் நாம சொல்லியிருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு காரணம் நாம இல்லை, காவிரியினுடைய பிரச்சனை நாம் இல்லை. காவிரியில் இன்னைக்கு மோசமான நிலைமை வந்திருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி பொறுப்பு இல்லை, மத்திய அரசாங்கம் பொறுப்பு இல்லை. தமிழகத்தை ஆண்டு முடித்த திராவிட முன்னேற்ற கழகமும் மத்தியில் அவர்களோடு கூட்டணியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கமும் முழுமையான காரணம். அதோடு கூட அது முடிஞ்சு போச்சு நினைக்கிறேன். அதோடு கூட எந்த நேரத்தில் சரியான முடிவை எடுக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த முடிவை எடுக்காமல், அதற்கான முயற்சியை செய்யாமல் விட்ட தவறு, அந்த குற்றம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்திற்கும் உண்டு. இந்த ரெண்டு கட்சியும் தான் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க. காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், முல்லை பெரியாராக இருந்தாலும் சரிதான், மீனவர் பிரச்சனை, மீனவர் பிரச்சனை யார் காரணம்? இலங்கை பிரச்சனைக்கு யார் காரணம்? இந்த ரெண்டு கட்சிகள், இவனுடைய ஆட்சி. ஆனால் எல்லாம் குற்றச்சாட்டு சொல்றது எல்லாமே அவங்க வந்து மத்தியில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம மக்களுக்கு அது பழகி போச்சு, நம்ம மக்களுக்கு அது பழகி போச்சு. இப்போ வந்துருக்கூடிய ஒரு பிரச்சனை சொல்றேன், 800 துறைமுகத்திலிருந்து கப்பல் இடிச்சு எண்ணெய் வந்திருக்குது. இப்போ எல்லாரும் சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுது? ஏன்னா துறைமுகம்னு ஒண்ணு, மத்திய அரசாங்கம் சட்டத்தினுடைய விதிமுறைப்படி துறைமுகத்திற்கு உள்ளாக வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்க வேண்டியது அந்த துறைமுக கழகத்தினுடைய வேலை. அதாவது கவனிக்கணும், அவங்களுடைய எல்லைக்கு வெளியே இருக்கக்கூடிய கடல் பரப்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் கூட அதை கவனிக்க வேண்டியது கோஸ்ட் கார்டு, அவங்க கவனிக்கணும். கரையில் உள்ள விஷயங்கள் கவனிக்க வேண்டியது அந்தந்த மாநில அரசாங்கம். நாம ஒதுக்கி தள்ளுவதற்காக இல்லை, நடந்த நிகழ்ச்சி வந்து திட்டமிட்ட விஷயம் கிடையாது. ரெண்டு கப்பல் மோதிக்கிடுச்சு, என்ன வருது இந்த கசிவில், எப்படி நாம பாதுகாக்கணும்? 32,813 டன் எண்ணெய் வச்சுட்டு இருக்குது அந்த கப்பல். அது ஒருவேளை வெடிச்சிருந்து சொன்னா, ரெண்டா பிழந்ததுன்னு சொன்னா, அதுக்குள்ள ஆபத்து இருந்தது. நேற்றைக்கு அந்த கப்பலுக்குள்ள நாம எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்தேன். அது பிழைத்துன்னு சொன்னா 32,800 டன் எண்ணெய் இங்க வந்து சொன்னா வருஷக்கணக்கில் ஆகும் அது தீக்கிறதுக்கு, வருஷக்கணக்கில் ஆகும். அதனால அந்த கப்பலை எடுத்துட்டு கொண்டு பாதுகாப்பா விட்டு அதில் எண்ணெய் எடுக்கிறது அதை துறைமுக கழகத்தை சேர்ந்தவங்க செய்தாங்க. பரவி இருக்கக்கூடிய எண்ணெய் பற்றி கவலைப்பட்டது ஹெலிகாப்டர் மூலம் மட்டும் மருந்து தெளிக்கிறது, இது எல்லாமே வந்து கோஸ்ட்கார்டு பண்ணாங்க. கரையில வந்தாச்சு, இனி எங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டு நம்முடைய மத்திய அரசாங்கம் இருக்கவில்லை. கரையில உள்ளதெல்லாம் எப்படி மீட்கிறது? ரெண்டு துறைமுகம் அதில் இறங்கி வேலை செய்யுது, கோஸ்ட்கார்டு அதில் இறங்கி வேலை செய்யறாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் இறங்கி இருக்குது, எல்லா என்ஜிஓ இறங்கி இருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன பண்ணணும்? யாருடைய மிஸ்டேக்கு? யாராவது சொல்லி செய்தாங்களா இதை? நீ இதை மோது என்ன வழியட்டோ யாரும் சொன்னாங்களா? ஆனால் குற்றம் சாட்டுறாங்க மத்திய அரசாங்கத்தில், எல்லா கட்சிகளையும் சேர்ந்து சொல்றாங்க. இது ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்கின்றேன். பொங்கல் விடுமுறை, பொங்கல் விடுமுறை என்ன குழப்பம்? அது பிரச்சனையே கிடையாது. தமிழனுக்கு கிடைக்க வேண்டிய அடிஷனலா ஒரு லீவு, நீ விருப்பப்பட்டா எடுத்துக்க, நமக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, நீ இது வேணா எடுத்துக்க. இன்னைக்கு லீவு இருக்குது, இன்னைக்கு பண்டிகை நாள் லீவு இருக்குது, இன்னொரு நாள் லீவு எடுக்கணுமா எடுத்துக்க. பொங்கலுக்கு விடுவதும் இல்லை, அதெல்லாம் விளக்கி சொன்ன பிறகு யாரும் வருத்தம் தெரிவிப்பதற்கு யாரும் தயார் கிடையாது. ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த மீத்தேன் பிரச்சனை, மீத்தேன் பிரச்சனையில் இது கொண்டு வந்தது நம்ம பீரியடு கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி இல்லை. ஆனால் நம்முடைய அரசாங்கம் வந்தவங்க நாம் சொல்லிட்டோம், தமிழ்நாட்டு மக்களுக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எடுப்பதற்கு தயாராக இல்லை. இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்முடைய அரசாங்கம் தமிழக நலனில் ரொம்ப கவனம் கொடுத்து நாம் வேலை செய்திருக்கிறோம்.
துரதிர்ஷ்டவசமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக ஆட்சி, எல்லாம் அங்கு கொண்டு தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம், இந்த ஜல்லிக்கட்டை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்தார்கள். மாணவர்கள் தரப்பிலிருந்து ஒரு பெரிய எழுச்சி வந்தது உண்மை. அந்த மாணவர்கள் தரப்பிலிருந்து எப்படி எழுச்சி வந்தது அப்படிங்கிறது வந்து ஆய்வுக்குரிய விஷயமும் கூட, ஆய்வுக்குரிய விஷயமும் கூட. மாணவர் தரப்பில் எழுச்சி வந்தது. இந்த மாணவர்கள் தரப்பு எழுச்சி வருது அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே எப்போ போராட்டம் ஆரம்பிக்குதோ அந்த போராட்டம் ஆரம்பித்த அடுத்த நிமிடத்திலேயே நாம் சொல்கிறோம், இந்த போராட்டம் மாணவர்களால் நடத்தப்படவில்லை, இதுக்கு பின்னாடி பயங்கரவாத சக்திகள் இருக்குதுன்னு சொல்லி டிவியில் சொல்கிறோம், மீடியாவில் சொல்கிறோம், எல்லாமே சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் கட்சி, ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இதை சொல்றதுக்கு தயாராக இருந்தாங்களா? கடைசி வரைக்கும் சொல்றதுக்கு தயாராக இருந்தாங்களா? தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தார்களா? பீச்சில் வந்து எந்த கூட்டமும் கூடக்கூடாது, நீண்டகாலமாக இருக்கக்கூடிய தடை உத்தரவு, பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது, போராட்டம் நடத்தக்கூடாது, எதுவுமே நடத்தக்கூடாது. ஆனால் அரசாங்கம் அனுமதித்தது, அரசாங்கம் அனுமதித்தது. கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கும் போதே திரும்ப திரும்ப நாம சொல்றோம், பயங்கரவாதிகள் இருக்காங்க, பயங்கரவாதிகள் இருக்காங்க. அட, நம்ம கண்ணுக்கு தெரியுதுயா, தவறானவர்கள் நுழைந்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது, இங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியாதா? இதெல்லாம் சேர்ந்து அவங்க கூத்து கூட்டு கூட்டம் நடத்தினாங்க. என்ன ஆகி போச்சுது? முதல்ல எல்லா விஷயங்களும் தீங்கு செய்யக்கூடியவங்களாம் நல்லது செய்து வருவாங்க, தமிழ் உணர்வுன்னு தான் வருவாங்க, தமிழன் துடித்தழ வேண்டும் தான் வருவாங்க. உங்களை விட பிஜேபி காரனுக்கு தமிழ் உணர்வு குறைஞ்சவன் கிடையாது. இந்த திராவிட கழகங்களை விட, திராவிடன்னு சொல்லும்போது இந்த கழகங்கள், இந்த கழகங்களை விட, இந்த காங்கிரஸ் கட்சிக்காரனை விட, இந்த தமிழ் உணர்வாளர்களை விட, தமிழ் உணர்விலை மேலோங்கி நிற்கக்கூடியவர்கள் நாங்கள், இந்த தமிழன் உலகத்தை ஆள வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர்கள் நாங்கள். நீ தமிழன் தமிழ்நாட்டை ஆளணும் நினைக்கிற பாரத ஜனதா கட்சி தமிழன் உலகத்தை ஆள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இது யார் யார் பெரிய ஆளு, யார் பெரிய ஆளு? அதனால இந்த கூட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தன்மயப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் யாரும் வரக்கூடாது. எந்த அரசியல் கட்சி தலைவர் கட்டணம் தெரிவித்தாங்க? உங்களை ஒரு இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் துரத்தடிக்கப்படுகின்றார்கள். திமுககாரன் கொதிச்சு எழுந்திருக்கணுமா வேண்டாமா? நீ கட்சிக்காரன் சொன்னா நீ கொதிச்சு எழுதணுமா வேண்டாமா? இந்த போராட்டத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, இதை நீ தூண்டிவிடல, இதனுடைய பின்பலமாக நீ இருக்கல அப்படின்னு சொன்னா கொதிச்சு எழுந்திருக்கணுமா வேண்டாமா? எழுந்திருக்கல. ஒவ்வொரு கட்சியுடைய தலைவர்களும் அவமானப்படுத்தப்பட்டார்கள். யார் எதிர்த்தாங்க, யார் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? கட்சி அழிஞ்சு போச்சா? உன் கொள்கை அழிஞ்சு போச்சுதா? நீ அடமானம் வைத்து விட்டாயா யாருக்காவது? ஒரு தலைவர் சொல்றாரு, நீ பீட்டாவுக்கு எதிராக போராடாதே. ஒரு தலைவர் சொல்றாரு, நீ பீட்டாவுக்கு எதிராக போராடாதே, நீ மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக போராடு, நீ மாநில அரசாங்கத்திற்கு எதிராக போராடு. பட்டவர்த்தனமாக தூண்டுகின்றார்கள், பட்டவர்த்தனமாக தூண்டுகின்றார்கள். யார் தடுத்தாங்க, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இப்படி பல்வேறு இயக்கங்களுடைய பகிரங்கமான விஷயங்கள். இதில் வந்து தனித்தமிழ் இயக்கம், தனிநாடு கோரிக்கை இயக்கம், ஈழத்தமிழ் மே 17 இயக்கம், பெரியார் திராவிட கழகம், இதெல்லாம் தேசத்திற்கு எதிராக வெளிப்படையாக சொல்ல, ஏவனெல்லாம் தமிழனுக்கு எதிராக சிந்திக்கின்றானோ அவெல்லாம் தேசத்திற்கு எதிராக சிந்திக்கக்கூடியவன். அவங்கெல்லாம் இதை சேர்றாங்க. தீகா பெரியார் நக்சலைட்டு, மாவோயிஸ்ட், பல்வேறு முஸ்லீம் பயங்கரவாத இயக்கங்கள், சட்டசபையில் சொல்றாங்க சில இயக்கங்கள், ஏழு அடையாளம் கட்டிருக்கிறாங்க, ஏழு அடையாளம் கட்டிருக்கிறாங்க. மீதியெல்லாம் எங்க போகும்? எல்லா இயக்கங்களும் இதெல்லாம் நடந்தது. கம்யூனிஸ்ட் சைடில் அவங்க திருமாவளவன் அவர்கள், சிபிஐ தலைவர்கள் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் இவங்கெல்லாம் போய் ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. திமுக ஒரு சைடில் தூண்டிவிடுது.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சற்றும் சளைத்தது அல்ல. அவங்களுடைய பின்னணியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்ப எல்லாரும் சேர்ந்து நாம் தமிழர் இயக்கம், எல்லாரும் சேர்ந்து நோக்கம் இலக்கு ஜல்லிக்கட்டு அல்ல, ஜல்லிக்கட்டு அல்ல. தமிழகம் என்றும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று விரும்பியவர்களும், தமிழகத்தை தனிநாடாக பிரிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களும் எல்லாரும் சேர்ந்து மாணவர்களை கேடயமாக பயன்படுத்தி கொண்டு களத்தில் இறங்கினாங்க. இதுவரைக்கும் இல்லாத அசிங்கம், இதுவரைக்கும் இல்லாத அசிங்கம், பட்ட பகிரங்கமாக லட்சக்கணக்கான மக்களை வைத்துக் கொண்டு, மாணவர்களை வைத்துக் கொண்டு, தாய்மார்களை வைத்துக் கொண்டு, இளம் பெண்களை வைத்துக் கொண்டு சென்னை மாநகரத்திலே நடத்த முடியும் என்று அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். பணம் கொடுத்தது யாரு? யார் பணம் கொடுத்தா? தமிழக அரசாங்கம் விசாரிக்க வேண்டும். இந்த உணவு பொட்டலங்கள், இங்க சாப்பாடு போடணும்னா நீங்க எவ்வளவு திண்டாடி இருப்பீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஒருவேளை வசதி படைத்த காரணத்தால சுப்பிரமணியம் எல்லாம் அவர்கள் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துல நாம எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆளுங்கட்சி நாம, நம்மால முடியல, நமக்கு ஒரு அரங்கம் பிடிக்க முடியல, நாம அவ்வளவு கஷ்டப்படுறோம். அங்க பிரியாணி போடுறத தனியா ஒரு டிவியில் எடுத்து காமிக்கலாம். டிவி ஊடகங்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஊடகங்கள் இதெல்லாம் எடுத்து அவங்க ஊடகங்களில் போட்டாங்க. இதெல்லாம் வந்து விசாரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அடுத்ததில் வந்து நடந்தது ஒரு போராட்டமாக நான் கருதவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகளுடைய திறந்த வெளி பயிற்சி முகாம் நடைபெற்றிருக்கின்றது சென்னை மெரினாவில். சென்னை மெரினாவில் காவல்துறை அதிகாரி, காவல்துறை அதிகாரி அவரு பேட்டி கொடுக்கிறாரு. சாதாரணமா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு துறையுடைய அதிகாரிகள் சொல்றது வழக்கம். எல்லா இடத்துலயும் எல்லா அதிகாரிகளும் சொல்றது வழக்கம், எல்லா மாநிலத்திலையும் நடக்கும். ஆனா தமிழ்நாட்டில் விவாதத்துக்கு போகக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை அனுமதித்தது இதுக்கு முன்னாடி எப்பவும் கிடையாது. இப்பதான் முதல் முறையாக நடக்குது. அந்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டீங்கன்னு சொன்னா புகார் வரவில்லை. யாரும் எனக்கு புகார் கொடுக்கவில்லை, நாங்க நடவடிக்கை எடுக்கல. என்ன அர்த்தம்? எங்க கொண்டு போயிட்டு விட்டுறாங்க? எந்த எந்த மாணவர்கள் உற்சாகமாக பேசுகின்றார்களோ அந்த மாணவர்கள் பட்டியலெடுக்கப்பட்டார்கள் பயங்கரவாத இயக்கங்களால். நான் சொல்லல, நான் சொல்லல, காவல்துறை அதிகாரி சொல்றாரு. காவல்துறை அதிகாரி டிவியில் வந்து சொல்றாரு பட்டியலெடுத்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொன்னார். இப்ப நடந்த அந்த திறந்த வழி பயிற்சி முகாமில் யார் யாரெல்லாம் சேர்த்திருக்காங்க, ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடந்திருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும், உங்க வீட்டு பிள்ளை போயிருக்குதா, உங்க அண்ணன் தம்பி போயிருக்காங்களா, யாருக்கு என்ன தெரியும், இது யார் கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்க முடிய அளவுக்கு உற்சாகம் இருந்து எடுக்கிறாங்களா? எதை சொன்னா எதிர்ப்பு வரும்? ஆரம்பத்தில் வந்து மோடிஜியை பற்றி யாரும் தப்பா பேசல, மத்திய அரசாங்கத்தை பற்றி பேசல, பீட்டாவை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அது பின்னாடி மாத்தினாங்க. இப்போ இந்த திடீர் மாற்றம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பல பேர். நான் ஆரம்பத்திலே சொன்னது இது திடீர் மாற்றம் இல்லை. நாம எப்படி ஒரு ஷேர்குழுல எப்படி எப்படி யார் யார் எந்தெந்த நேரத்தில் என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்னு திட்டமிடுகின்றோமோ அதே போல அங்க திட்டமிடப்பட்டது எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் என்ன விஷயத்தை முன்னிலைப்படுத்தணும்னு அதுதான் நமக்கு வந்தது. அதனால் முதல்ல இருந்த விஷயங்கள் காவல்துறை, காவல்துறையை சேர்ந்தவர்களும் பொதுமக்களுக்கு வந்து உணவு போட்டது யாருங்க? எங்க ஒரு கட்சி நிகழ்ச்சி நடக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிகழ்ச்சி, அங்கே போய் உணவு சாப்பிட்றது தப்பே கிடையாது. அதிமுக நடக்குது, விடுதலை சிறுத்தை நடக்குது, சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. எந்த கட்சி நடத்தினாலும் தப்பு கிடையாது. அட, உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், உங்களுக்கு அரசாங்கத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம், தேச துரோகத்திற்கு ஆதரவாக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், இதுல போய் காவல்துறையை சேர்ந்தவர்கள் உணவு வாங்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த மாநில அரசாங்கம் வைத்திருக்கின்றது. இதைவிட கேவலம் வேற ஏதாவது உண்டா?
சொந்த கொள்கையை விட்டு விட்டார்கள். இவ்வளவு நாள் கட்சியில் இருந்திருப்பான், அந்த கொள்கையை அடிப்படையாக வச்சுட்டு இருந்திருப்பான். அந்த கொள்கையை மறக்கக்கூடிய அளவிலே அந்த சம்பவங்கள், அந்த தூண்டுதல்கள், உணர்ச்சி தூண்டுதல்கள் இருந்தன, சர்வ நிச்சயமாக இருந்தது எல்லா கட்சிக்காரங்களுக்கும். இதில் எந்த கட்சியும் விடுபடவில்லை. நீ ஒரு தமிழன், விட்டுறாதபடி. தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்கிறது மத்திய அரசாங்கம், விட்டுறாதபடி. ஒரு கட்சியில் வந்து விடுபடலை, எல்லா கட்சிக்காரர்களும் இதில் தூண்டப்பட்டு இருக்கின்றார்கள். திமுக சேர்ந்தவங்களும் நுழைஞ்சிருக்கிறாங்க. தமிழக அரசாங்கம் சொல்லவில்லை, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல, உங்களுக்குள்ள என்ன கூட்டணி, திமுக அதிமுக என்ன கூட்டணி தெரியாதா? சென்னையில் இவ்வளவு கலவரம் நடந்த நேரத்தில் யார் யார் எந்த களத்தில் வந்து இறங்கினாங்கன்னு அரசாங்கத்துக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? பகிரங்கமா வெளியிட வேண்டியதுதானே, அவங்க நடவடிக்கை எடுக்க. இதெல்லாம் ஏன்னா எல்லாருடைய நோக்கமும் பிஜேபி ஒழிக்கப்பட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய அந்த புகழ் ஒழிக்கப்படும், இதுதான் அவங்க திட்டமிட்டு இருந்தாங்க. இந்த உரிமை மீட்பு போராட்டம் அப்படிங்கிறது பெயருக்கு ஆரம்பிக்கப்பட்டது. இது நம்முடைய உரிமைகளை இழக்கக்கூடிய வகையில் வந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டம். நான் சொல்லிட்டு போகலாம், என்ன சூழ்நிலை அப்படின்னு சொன்னா இதுதான் சூழ்நிலை, இதுதான் சூழ்நிலை. கேரள பாரதிய ஜனதா கட்சிக்கு வராத சவால், கர்நாடக பாரதிய ஜனதா கட்சிக்கு வராத சவால், ஆந்திர பாரதிய ஜனதா கட்சிக்கு வராத சவால் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து விட்டது என்று சொல்லி நான் கருதுகின்றேன், நான் கருதுகின்றேன். இப்போது நம்முடைய பணி துரிதப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால், அதிகப்படியான நேரத்தையும் உழைப்பையும் நாம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், இந்த பயங்கரவாத சக்திகள் நம்மை அரித்துவிடும் என்பதை தயவு செய்து யார் மறக்க வேண்டாம். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பயங்கரவாத இயக்கங்களை எதிர்த்து ஒரு கொடி ஊன்றுவதற்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன தமிழகத்துடைய முதலமைச்சர் இந்த மாநிலம், இந்த மாநிலம் நீங்க அதை மாற்றி இவ்வளவு கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு மத்தியில் நம்முடைய அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது, வல்லமை படத்தினுடைய பிரதமர் இருந்து கொண்டிருக்கின்றார், உலகமே போற்றுகின்றது, தமிழகமும் போற்றுகின்றது. அப்படிப்பட்ட தலைவருடைய புகழை கூட கெடுக்கக்கூடிய முயற்சியிலே முடியும் என்று அவர்கள் இறங்கியிருக்கின்றார்கள். அப்போ கடந்த காலத்தினுடைய அனுபவம், இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு நாம் களப்பணிக்கு இறங்கவில்லை என்று சொன்னால் பலிகடா ஆக போவது நாம் அல்ல, நாம் அல்ல, இந்த தமிழகம் பழிகடா ஆகிவிடும். தமிழகம் அழிந்துபட்டு போய்விடும், தமிழ் சமுதாயம் அழிந்துபட்டு போய்விடும். அந்த நிலைமை வராமல் இருப்பதற்காக நாம் நம்முடைய கவனங்களை முழுமையாக கொடுத்தாக வேண்டும். திட்டமிட்டு பணிபுரிவோம், எல்லா விஷயங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போங்க, துணிச்சலா பேசுங்க. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஒருத்தர் சொன்னார், என்னை வந்து அவமானப்படுத்தினாங்க, நான் வந்து அந்த ஜல்லிக்கட்டு ஆதரவு போராட்டத்தில் நான் போய் உட்கார்ந்துருந்தேன், என்னை அவமானப்படுத்தினாங்கன்னு சொன்னார். அவர் அடிச்சிருக்காங்க, அவர் அடிச்சிருக்காங்க, அந்த தனிப்பட்ட மனிதனை அடிக்கவில்லை, அங்கே அடிபட்டது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி கொண்ட கொள்கைக்காக அடிபடவில்லை, இந்த பயங்கரவாதிகள் தூண்டிவிட்ட தூண்டலின் பேருமாக அவர் அடிபட்டிருக்கின்றார். ஆகையினால இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய சவால்கள், இதை மீறுவதற்கு நம்மால் முடியும், நம்மை விட்டால் வேறு எவராலும் முடியாது, வேறு எவராலும் முடியாது. சவாலை ஏற்பதற்கு தயங்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, இதை விடலாம் 100 மடங்கு சவால்களை நாம பார்த்திருக்கோம். இப்பதான் நமக்கு உற்சாகம் வருது, இப்பதான் நமக்கு எழுச்சி வருது, இப்பதான் நம்முடைய வேலையை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வம் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. எந்த சவால் எந்த ரூபத்திலே வந்தாலும் சரிதான், நம்முடைய முழக்கம் ஒன்றாக இருந்தாக வேண்டும். தமிழகத்திலே கழகங்கள் ஒழிக்கப்பட்டே தீர்ந்தாக வேண்டும், ஒழிக்கப்பட்டே தீர வேண்டும். 50 ஆண்டுகள் நீங்கள் ஆண்டு அழித்து விட்டீர்கள், இன்னைக்கு அடுத்த கட்டத்திற்கு தமிழகத்தை நீங்க கொண்டு போறீங்க. மீண்டும் தனித்தமிழ் தமிழ்நாடு கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன, ஜாதிய பிரச்சனை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள், எல்லா விஷயம் வந்துட்டு சவால் நாம எடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். என்னுடைய கோரிக்கை, என்னுடைய வேண்டுதல், கழகங்கள் இல்லாத தமிழகம் நம்முடைய இலக்கு, நம்முடைய இலக்கு கழகங்கள் இல்லாத தமிழகம். அந்த தமிழகத்தை நம்மால் உருவாக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? சவால் இதான் நமக்கு தேவை, இதான் நமக்கு தேவை. அதற்கு தேவை, எனக்கு தெரிஞ்சது நான் ஒரு விஷயத்தை எழுதி வச்சிருக்கேன், கழகங்கள் இல்லாத தமிழகம். சொல்லுங்க,
கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள். நம்முடைய இலக்கு கழகங்கள் ஒழிக்கப்பட்டே தீர வேண்டும். அடுத்த இலக்கு கவலையற்ற தமிழன். கவலையற்ற தமிழன் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக தொழில் பெருக்கம், விவசாய பெருக்கம், எல்லாம் நல்ல விஷயத்தை அத்தனையும் முதல் நிலைக்கு வரக்கூடிய தமிழகம் வந்தாக வேண்டும். தயவு செய்து நிறைவாக ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். ஒவ்வொருடைய பாதங்களையும் தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கொள்கின்றேன். எந்த ஒரு நேரத்திலும் எதை வேண்டாலும் அவங்க செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயம், அந்த ஜியை விடக்கூடாதா? அண்ணன் தம்பி நாம கூப்பிடக்கூடாதா? தலைவானு நீ கூப்பிடக்கூடாதா? ஐயானு நீ கூப்பிடக்கூடாதா? மாற்றுமோ அதையும் நாம் தயாராக இருப்போம் என்று கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.